இன்றைக்கி ராஜ் வெப் நியூஸில் சிறப்பு பார்வையில் என்ன பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இதை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அமிதாப்புக்காக பிரார்த்திக்கும் சூப்பர் ஸ்டார் புறங்கணையில் இறந்தவர்களுக்காக ஒரு இரங்கல் தெரிவித்திருக்கலாம் அதேபோல் போல் அங்கே காயமடைந்தவர்களுக்கும் ஒரு பிரார்த்தனை சொல்லியிருக்கலாம் என்று அவருடைய ரசிகர்களே என்று அவருடைய ரசிகர்களே புலம்புகின்றனர் பேச வேண்டிய இடத்தில் பேசாமல் இருப்பதும் பேசக்கூடாத இடத்தில் பேசுவதும் சில நேரங்களில் தவறாகிவிடும் என்பதை சூப்பர் ஸ்டார் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவருடைய ரசிகர்களே அவருக்கு அறிவுரை சொல்கின்றனர் அரசியல் பேச மாட்டேன் ஆனால் பாஜக தலைவர்களை சந்திப்பேன் அமிதாப் உடல்நிலை பாதிப்புக்கு பிரார்த்தனை செய்வேன் ஆனால் குரங்கனையில் கருகி மறித்த உயிர்களை பற்றியோ திருச்சி உஷா மரணம் குறித்தோ பேச மாட்டேன் என்பதுதான் ரஜினிகாந்தின் ஸ்டெய்லிஷ் கொள்கையோ அரசியலுக்கு வருகிறேன் என இன்னமும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ரஜினிகாந்த் எம்ஜிஆர் போல நல்லாட்சி தருவேன் என அறிவிப்பு செய்ததும் ரஜினிகாந்த் தான் அதே சமயம் இன்னமும் நான் முழு நேர அரசியல்வாதியாகவில்லை என்று பேசி தெளிவாக கொழுப்புகிறார் மக்களை ரஜினி சட்டசபை தேர்தலில் போட்டியிடுவேன் வெற்றிடத்தை நிரப்பவே வந்திருக்கிறேன் நல்லாட்சி தருவேன் எம்ஜிஆர் ஆட்சி தருவேன் என்பதெல்லாம் ஒரு அரசியல்வாதியின் பேச்சு இல்லையோ என சாமானிய மக்களுக்கும் சத்தியமாக புரியவில்லை திருச்சி உஷா சென்னை அஸ்வினி கொலைகள் தொடர்பாக செய்தியாளர்கள் கேள்வி கேட்டால் ஆன்மீக பயணமாக வந்திருக்கிறேன் அரசியல் வேண்டாம் என கூறி சென்றார் ஆனால் பாஜக தலைவர்களை கட்டி அணைத்துக் கொள்கிறாள் இதை என்னவென்று புரிந்து கொள்வது அதேபோல் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் அமிதாப் பச்சனின் உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளதாக கேள்விப்பட்டேன் அவருக்காக பிரார்த்திக்கிறேன் என உருகியிருக்கிறார் ரஜினிகாந்த் ஆனால் குரங்கணியில் மறித்துப் உயிர்களுக்காக ஒரு ஒரு சிறு இரங்கல் கூட தெரிவிக்க மனசு வரவில்லை ரஜினிக்கு என்பது ஆச்சரியமாக உள்ளது ஆன்மீக பயணம் போன இடத்தில் அரசியல் பேச மாட்டேன் என்று ரஜினி சொல்வதை ஏற்றுக்கொண்டாலும் கூட குரங்கணி சம்பவம் அரசியலா என்ற கேள்வி எழுகிறது பரிதாபமான சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவிக்க கூட அவரது ஆன்மீக பயணம் அனுமதிக்காதா பிஜேபி தலைவர்களை சந்திக்கலாம் அமிதாப் உடல்நிலையை பற்றி பேசலாம் தமிழகத்தின் நிகழ்வுகளை பற்றி பேச மாட்டேன் என்பதுதான் ரஜினிகாந்தின் கொள்கை என்றால் மக்களை ரஜினி எதிர்கொள்வது கஷ்டமாகிவிடும் இவர்தான் தமிழகத்தை ஆளப்போகிறார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இவரது ரசிகர்களுக்கும் தமிழகத்து மக்களுக்கும் இவர் இமயமலையிலிருந்து வந்து என்ன சொல்ல போகிறார் இமயமலையிலிருந்து ரஜினி திரும்பி வந்த பிறகு தனது கட்சியின் பெயரை அறிவித்து தீவிர சுற்றுப்பயணம் செய்வார் என்று நம்பிக்கொண்டிருக்கும் ரசிகர்களை என்ன சொல்ல போகிறார் தமிழகத்தை அவர்தான் ஆளப்போகிறார் என்றால் சில விஷயங்களை அவர் கவனத்தில் கொள்ள வேண்டும் சில இடங்களில் பேசாமல் இருப்பதும் தவறாகிவிடும்